தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், ஊனிலா யாக்கை பேணி உயர்ப்புகள் சூடாது உன்முன் நானிலாத இருந்தே நல்லேன் நவையுறு குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் இன்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய். நெடுநேரம் அவள் காலில் வீழ்ந்து கிடந்த ராவணனை பார்த்துவிட்டு சீதை சொன்னாள், அரக்கனே, நீ எப்படியெல்லாம் பேசுகிறாய்! இதை கேட்டுக்கொண்டு நான் உயிரோடும் இருக்கிறேன். இந்த உலகத்தில் அறமே இல்லையா, அல்லது என் கற்புக்குத்தான் வலிமை இல்லையா? கிளிகிளை நெஞ்சம், உன் நெஞ்சம் இன்னும் கிழியவில்லையே, உன் கிளை இன்னும் மடிந்து வீழவில்லையே. அவள் சொன்னாள், ராவணா, உனக்கு 10 பேழ்வாய் உள்ளது, எனவே நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இதை நான் நாணமில்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கருதாதே. ஊனிலா யாக்கை பேணி, உண்ணாமல் மெலிந்து போன இந்த மேனியை பேணி காத்து வருகிறேன். ஊனிலா யாக்கை பேணி உயர்ப்புகள் சூடாது. நீ என்னை கவர்ந்து வந்த அன்று அந்த கணம் நான் என் உயிர் துறந்திருக்க வேண்டும். அதுதான் எனக்கு புகழை தந்திருக்கும். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை, உயர்ப்புகள் சூடவில்லை. உயர்ப்புகள் சூடாது உன்முன் நாடிலாது இருந்தேன் அல்லேன். நான் நாணமே இல்லாமல் இங்கே நிற்கிறேன் என்று கருதாதே. நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நவையுறு குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் இன்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய். நவையுறு குணங்கள், குற்றமற்ற குணங்கள் உடையவன் ராமன். பூணலாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி, மார்பில் பொன்னாபரணங்களை அணிந்தவன். சீதைக்கு அயோத்தியில் இருக்கும் ராஜாராமன் உருவம்தான் நினைவுக்கு வந்தது. இந்த துறவு கோலத்தை அவள் மறந்துவிட்டாள். பூணலாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் இன்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாள். ராமனை இன்னும் ஒரு முறை காணலாம் என்ற காதலால் இருந்தேன் கண்டாய் என்று இந்த உயர் காதல் அவளை வாழ வைத்தது. இவனுடைய இழிவான காமம் அவனை கொல்லப்போகிறது. சீதை சொன்னாள், உன்னுடைய 10 தலையும் சிதறி போய் போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்க உன் உற்றார் உறவினரும் மடிந்து வீழ தன்னொளி வீசும் திருமேனியோடும் ராமன் போர்க்களத்தில் வீற்றிருப்பான். அதைக்கான நான் உயிரோடும் இருக்கிறேன் என்று. ராமனன்றி பிறிது ஒன்றும் இல்லை, ராமனே எனக்கு உயிர். ராமனன்றி பிறிது ஒன்றும் இல்லை என்று சீதை சொன்னதும் ராவணனுக்கு கோபம் வந்தது. சீதை சொன்னாள், ஆமாம், நீ போர்க்களத்திற்கு போனாயே, அந்த போர்க்களத்தில் நீ என் ஆசையின் கனியை காணவில்லையா? என் ஆருயிர் நாயகனை நீ காணவில்லையா? அவன் உன்னை பார்த்திருந்தால் உன்னை கொன்று போட்டிருப்பான். நீ அவனை பார்த்திருக்க மாட்டாய், அதனால்தான் உயிரோடும் சுற்றித் திரிகிறாய் என்றாள். ராவணன் சினம் கொண்டான். அவன் சொன்னான், அந்த தசரதன் சிறுவன் உன் உள்ளத்திற்குள்ளே போய் ஒளிந்து கொண்டாலும் அவனை நான் கொன்று விடுவேன். கொடுமரக்கர்களை அயோத்தியைக்கு அனுப்பி அயோத்திய வேந்தரின் குலத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் ஒருவரும் எஞ்சியிராமல் கொன்றுவிடச் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். சில அரக்கர்களை விதிலைக்கும் அனுப்பியிருக்கிறேன். உன் தந்தையை பிடித்து வரச் சொல்லியிருக்கிறேன் என்றதும் என்று இவன் மிரட்டியதும் சீதை மிரண்டு போனாள். அவளுக்கு ஆறுதல் சொல்ல அருகில் அனுமன் இல்லையே. இவன் இப்படி செய்தாலும் செய்வான். மாய வித்தையை செய்து என்னை வஞ்சித்து இங்கே கவர்ந்து வந்தவன் அயோத்தியில் இருக்கும் என் உறவினரை கொன்றுவிட்டு என் தந்தையை மிதிலிருந்து கொண்டு வரவும் இவனால் முடியும். இவன் விதியும் வலியது. இவ்வளவு தீமையை செய்துவிட்டும் இவன் உயிரோடும் இருக்கிறான் என்பதுதான் அதற்கு சான்று. இந்த உலகத்தில் இருக்கும் பொய்யெல்லாம் இவனை பார்த்துவிட்டு உண்மையாக மாறும் போல் தோன்றுகிறதே என்று சீதை சோர்ந்தாள். அப்பொழுது மகோதரன் மாயா ஜனகனை கொண்டு வந்தான். மாயா ஜனகன் வந்ததும் என்ன ஆனது என்பதை பற்றி நாளை பேசுவோம். இன்று இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். ஊனிலா யாக்கை பேணி உயர்ப்புகள் சூடாது உன்முன் நாணிலாது இருந்தே நல்லேன் நவையுறு குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் இன்னும் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய்.
இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.